தமிழக சட்டமன்ற இரண்டாவது நாள் கூட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆண்டிற்கான முதல் சட்டமன்ற கூட்டம் ஆளுநர் உரையுடன் நேற்று காலை தொடங்கியது. 2017 அரசு நிறைவேற்ற உள்ள திட்டங்கள் மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவற்றை தமிழக பொறுப்பாளுநர் வித்யாசாகர் ராவ் பட்டியலிட்டார். இந்நிலையில் இன்று இரண்டாம் நாள் கூட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இதனையடுத்து ஃபிடல் காஸ்ட்ரோ, முன்னாள் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா, பாடகர் பாலமுரளி கிருஷ்ணா, பத்திரிகையாளர் சோ மற்றும் மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் நரசிம்மன், நவநீத கிருஷ்ண பாண்டியன், கண்ணையன், கோசி மணி, பாலுச்சாமி ஆகியோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. இதனையடுத்து உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியதை அடுத்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது.